வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்த பொன்னியின் செல்வன் படத்தோட ட்ரெய்லரோட ரிவ்யூ அண்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் டீகோடிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரோட ரிவ்யூ செக்மெண்ட் குள்ள போயிடுவோம். ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் லேட்டாக 8 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் பிளான் பண்ண டைமில் மூவி டீம்னால் ட்ரெய்லர் லான்ச் பண்ண முடியல. நைட்டு 11 மணிக்கு மேலே தான் ட்ரெய்லர் டிப்ஸ் மியூசிக் சேனலில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு 5 லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்டேடியமில் க்ரௌடோடு சேர்ந்து ட்ரெய்லரை பார்க்குறப்போ அப்படி ஒரு எமோஷனாக இருந்துச்சு. அது பற்றியும் ஆடியோ லான்ச்சில் நடந்த சுவாரஸ்யமான தருணங்களை பற்றி இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் 23 செகண்ட், அதில் 1 மைக்ரோ செகண்ட் கூட நம்ம கண்ணை அதிலிருந்து எடுக்கவே முடியல. அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ டீட்டெயிலிங்கோட பர்ஃபெக்டாக ட்ரெய்லரை கட் பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டர்ஸையுமே ஹை பாயிண்டில் இன்ட்ரோ பண்ணி அது வழியாக ஓவரால் ஸ்டோரியோட கண்டென்ட் என்னன்றதை பார்க்குற நமக்கு தெளிவாக புரிய வைக்கிற மாதிரி டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸும் கவர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில கேரக்டர்ஸை சர்ப்ரைஸ் பேக்கேஜாகவும் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் டீசருக்கு ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி, ட்ரால்ஸு, கலர் கிரேடிங் சரியில்லை, விஎஃப்எக்ஸ் சரியில்லை, பட்டை இல்லை, ருத்ராட்ச கொட்டை இல்லை, மீடியாக்கராக இருக்குது அப்படின்னு என்னென்னமோ சிலர் சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் இந்நேரம் இந்த PS1 ட்ரெய்லர் பதில் சொல்லியிருக்கும். ட்ரெய்லரில் கலர் கிரேடிங் தரமாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே கண்ணில் வச்சு ஒத்திக்கணும் போல் இருந்துச்சு. 5 பார்ட் பொன்னியின் செல்வன் நாவல் பெயிண்டிங்ஸில் இருக்க பேஜஸை வேகமாக 3 நிமிஷத்தில் புரட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. பெயிண்டிங்ஸ்னு சொல்ல வந்தால் ஞாபகம் வருது. உங்கள் யாருக்காச்சும் பொன்னியின் செல்வன் நாவலோட பத்மவாசன் பெயிண்டிங்ஸ் இருக்க புக்ஸை வாங்க விருப்பமாக இருந்தீங்கன்னா புக்வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆன்லைன் டீலர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்களோட வெப்சைட்டில் சீக்கிரம் ஆர்டர் இல்லைனா ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன் பெயிண்டிங்ஸ் இருக்க புக்ஸ் இப்போ செம டிமாண்டில் இருக்குது. சீக்கிரம் வாங்கிக்கோங்க. இவங்க பொன்னியின் செல்வன் தவிர்த்தும் நிறைய தமிழ் வரலாற்று நாவலான வேல்பாரி, சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு மாதிரி புக்ஸும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேர்ல்டு வைட் டெலிவரியும் பண்ணுறாங்க. இவங்களோட வெப்சைட் லிங்க் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெய்லரில் நம்ம இதுவரைக்கும் புக்கில் பார்க்காத ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சு. எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட இசையை தான் சொல்கிறேன். மனுஷன் ட்ரெய்லர் ஃப்ரேமில் வர ஒவ்வொரு பிரீஜையுமே செதுக்கி வச்சுருக்காரு. கதைக்கும் காட்சிக்கும் கதாபாத்திரமும் ஒன்னோட ஒன்று சேருற மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக மியூசிக் போட்டிருக்காரு. ட்ரெய்லர்லேயே இப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் படத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக சினிமாட்டோகிராஃபர் ரவி வர்மன் சார், பா பிச்சுட்டாருங்க. ஒவ்வொரு சீனும் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எலிவேட் ஆகி முடியுது. அந்த பொன்னியின் செல்வன் காலகட்டத்துக்கு இவரும் ஆர்ட் டைரக்டர் தோட்டா தர்ணி சாரும் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நேஷனல் அவார்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. படத்தோட நடிகர்கள் அவங்கவுங்க கதாபாத்திரமாகவே மாறி நம்மளை அதை தாண்டி எதையும் யோசிக்க விடாமல் அவங்க நடிப்பாலேயே கட்டி போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பேசுனா பேசிகிட்டே போகலாம். ட்ரெய்லரே நிறையா பேசிருச்சு. நம்ம டீகோடிங் செஷனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம எல்லாரும் பொன்னியின் செல்வனை ஒரு வாட்டியாவது படிச்சிருப்போம். அதை படித்த அப்புறம் தஞ்சாவூரை ஒரு வாட்டியாவது நேரில் போய் பார்க்கணுன்னு கண்டிப்பாக நினச்சிருப்போம். அதுவும் நம்ம குந்தவை, வந்தியத்தேவன் பேர கல்வெட்டுகளில் நேர்லையாக படித்து சோழர்கள் பற்றின உண்மைகளை நேரடியாக தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா செம்ம ஐடியாவாக இருக்குல்ல. தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம்னு பல சோழர்கால இடங்களுக்கு ஒரு ட்ராவல். வாவ், அதுவும் நம்ம பொன்னியின் செல்வன் ரீடர்ஸ்க்காகவும் ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்காகவும் பல வருஷமாக டூர்பீன்ற ஒரு ட்ராவல் கம்பெனி அந்த இடங்களுக்கெல்லாம் சோலா ட்ரெயில் மூலம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கூட போனால் ராஜராஜ சோழர் பற்றின எவிடன்ஸை நீங்கள் நேர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். PS1 படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தஞ்சாவூர், சோழர்கால அரண்மனையெல்லாம் பார்க்க ஆசை இருந்தால் அவங்க கூட போய் அந்த இடங்கள்லாம் நேரில் பாருங்கள். ஆமாங்க, இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் ரீடர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக வர அக்டோபர் மாதத்தில் அவங்க சோலா ட்ரெயில் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உடனே டூர்பியை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சோழ நாட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ டீகோடிங் செக்மெண்ட்குள்ளே வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் சீன்ஸை டீகோட் பண்ணுறோம். ஏன்னா இவங்க காட்டின ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது. ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் கண்டென்ட்டை பார்க்குறப்போ பொன்னியின் செல்வன் பாகம் 1 கதை லீனியராக தான் இருக்க போகுது. அதாவது A2Z அப்படிங்கிற ஒரு ஆர்டரில் தான் இருக்க போகுது. ஸோ இது ஒரு ஹாப்பி நியூஸ். படத்தை மணி சார் எல்லா வகை ஆடியன்ஸ்க்கும் புரியணுங்கிற நோக்கத்தில் ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணியிருக்காரு. அதில் இருக்க ஹை பாயிண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கன்வே பண்ணியிருக்காரு. நம்மளால ஓரளவுக்கு ஸ்க்ரீன் பிளே அவுட் புட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது.
ஆக்சுவலி இதே ஸ்டைலில் தான் 1 இயர் பேக் நாங்கள் பொன்னியின் செல்வன் ஃபுல் ஸ்டோரி வித்தவுட் ஸ்பாய்லர்ஸ்னு ஒரு வீடியோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் போட்டோம். ரீசெண்டாக தமிழ் வெர்ஷன் 1 மில்லியன் வியூஸ் அடிச்சது. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றிகள். இந்த டிகோடிங் வீடியோ பார்த்துட்டு அந்த ஃபுல் ஸ்டோரி வித்தவுட் ஸ்பாய்லர்ஸ் வீடியோ பார்த்துட்டு அகைன் நீங்கள் மூவி ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ படம் பார்க்குறப்ப உங்களை நீங்களே குழப்பிக்க தேவையில்லை. பிகாஸ் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு நிற்காமல் நம்மளை யோசிக்க விடாமல் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஜெட் ஸ்பீடில் போக போகுது. அப்போ தான் அவங்களால 5 பார்ட் புக்கை 2 பார்ட்குள்ளே கவர் பண்ண முடியும். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம உலகநாயகன் கமல் சாரோட வாய்ஸ் ஓவர் புலியோட கர்ஜனை மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. 1000 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டே தஞ்சாவூர் கோட்டை மேலே ஒரு டோன் ஷாட் வைக்கிறாங்க. சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் கோட்டை வாசலை காட்டுறாங்க. அது மேலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுந்தர சோழனும் அவர் மனைவி வானமாதேவியும் இருக்காங்க, மக்களுக்கு கை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ சுந்தர சோழன் காலத்துக்கு அப்புறம்தான் சோழர்களோட பொற்காலம் தொடங்குச்சுன்னு சொல்ல வராங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க போஸ்டரில் சொன்ன மாதிரி இட்ஸ் த பிகினிங் ஆஃப் த கோல்டன் ஏரா. அப்புறம் பேஸ்ட் ஆன் கல்கிஸ் லிட்டரி மேக்னம் ஆப்பஸ், அதாவது அவரோட பிரம்மாண்ட படைப்பு பொன்னியின் செல்வனை தழுவி எடுக்கப்பட்ட கதை. அடுத்த ஃப்ரேமில் நம்ம நம்பிக்கை டஃபு தர மாதிரி கதையில் எங்கே போனாலும் இருக்க வால் நட்சத்திரத்தை காட்டுறாங்க. கமல் சாரும் வானில் ஒரு பெரும் வால் விண்மீன் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கேமராவை கீழே கொண்டு போகிறாங்க. ஒரு பெரிய புலிச்சின்னம் இருக்க கப்பல் கடலில் வர மாதிரி காட்டுறாங்க. சோழ அரச குலத்தில் ஒருவரை அந்த விண்மீன் பலி கொடுக்கும் என்பது சோதிடர்களின் கணிப்பு. அப்படியே சுந்தர சோழனை காட்டுறாங்க. அடுத்த ஃப்ரேமில் ஒரு போர்க்காட்சியை காட்டுறாங்க. ஒரு செட் ஆஃப் படை வீரர்கள் எதையோ பார்த்து அதை நோக்கி ஓடி வராங்க. அவங்க மகிந்தனோட இலங்கை படை தான், ஏன்னா சிங்கம் யாழி மாதிரி ஒரு சின்னம் போட்டிருக்கு. ஆப்போசிட்டில் வர நம்ம பொன்னியின் செல்வனோட படையை தான் அட்டாக் பண்ண வராங்க. அதில் சிலருக்கு ஈட்டி கிழிச்சு கடல்குள்ளேயே விழுந்துடுறாங்க. பகை நாட்டை சூழ்ந்தது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம பெரிய பழுவேட்டரையரான சரத்குமார் தலைமையில் சம்புவராயர் நிழல்கள் ரவி அப்புறம் மற்ற சிற்றரசர்களோட மீட்டிங் போயிட்டுருக்கு. ஆனால் இது நடுநிசை கூட்டமாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்த ஃப்ரேமில் ஜூம் போட்டிங்கன்னா நம்ம சின்ன பழுவேட்டரையர் பார்த்திபன் இருக்காரு. இது பார்த்திபேந்திர பல்லவனையும் பொன்னியின் செல்வனையும் இலங்கையிலிருந்து ரிசீவ் பண்ண இந்த சிற்றரசர்கள் கூட்டமும் பழுவேட்டரையர்கள் 2 பேரும் நந்தினியோடு வந்திருப்பாங்க. அந்த சீன் தான் இது. இங்கே தான் ஆதித்த கரிகாலனை கடம்பூருக்கு கூட்டிகிட்டு போக டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். கடல் கொந்தளித்தது அப்படின்னு சொல்கிறப்போ கடல் அலைகளை காட்டி வைட் ஆங்கிளில் சிற்றரசர்கள் கூடியிருக்க டென்ட்டை ஜூம் அவுட்டில் காட்டுறாங்க. செம்ம ப்ரில்லியண்ட்டான ஃப்ரேம். நைட் ஷூட் தான் பண்ணியிருக்காங்க. லைட்ஸ்லாம் கரெக்டான கலர் பேலட்டில் மிஸ் ஆகாமல் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கொந்தளிக்கிற கடல் அலைகளை நந்தினி பார்த்துட்ருக்க மாதிரி காட்டுறாங்க. டென்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க சிற்றரசர்கள் மீட்டிங்க்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே இந்த அம்மா தான். அதோட வஞ்சம் அரண்மனை புகுந்தது அப்படின்னு கமல் சார் வாய்ஸ் ஓவர் முடியுது. அதுக்கப்புறம் தி ஸ்டோரி ஆஃப் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் எம்பையர்னு ஃப்ரேம் போடுறாங்க. அப்போ நம்ம சோழா சோழா சாங்கில் கடைசியில் சிந்தித்தோம் பெருந்தேச கனவினை லிரிக் போர்ஷனை பிஜிஎம் மாதிரி மாற்றி ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அந்த எலிவேஷனோட ஸ்லோ மோஷனில் ஆதித்த கரிகாலன் குதிரையில் வர மாதிரி காட்டி அவரோட போர்க்காட்சிகளை காட்டுறாங்க. அது ராஷ்டிரக்கூடர்கள் போர் தான், ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த எல்லோ கலர் கொடி ரெட்டை கழுகு சின்னம்லாம் போட்டிருக்கு. அதே கொடி நமக்கு சோழா சோழா பாட்டில் காட்டியிருப்பாங்க. அப்படியே விக்ரம் ஆஸ் ஆதித்த கரிகாலன் அப்படின்னு நேம் கார்டு வருது. அப்புறம் கடலில் சோழ நாட்டோட கப்பல் படை வந்துட்டுருக்காங்க. அடுத்த ஃப்ரேமில் நம்ம அருள்மொழிவர்மரை காட்டுறாங்க. அவர் ஏதோ ஒன்று கையில் செய்கை காட்டினாரு. அப்புறம் அந்த கப்பலோட அண்டர் கிரவுண்ட்லேருந்து படை வீரர்கள் குதிரையில் வந்து இறங்குறாங்க. இந்த மாதிரி தான் அப்பயே நம்ம ராஜராஜ சோழன் கப்பல் படையை யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படியே அருள்மொழிவர்மரோட போர்க்காட்சிகளை காட்ட ஜெயம் ரவியோட ஒரிஜினல் வாய்ஸ் பேக்ரவுண்டில் வருது. எனது தந்தை என்னை சோழ நாட்டிற்காக வாழெழுந்தும்படி ஆணையிட்டார். நான் சோழ நாட்டின் காவலன், சோழ மக்களின் வேலைக்காரன் சொல்கிறாரு. இது புத்த பிக்ஷுகள் கிட்ட அருள்மொழிவர்மர் பார்த்து சொல்கிறாரு. ஜெயம் ரவி இந்த ஃப்ரேம்ஸில் ராஜராஜ கம்பீரத்தோட இருந்தார். அழகாகவும் வீரமாகவும் கருணையாகவும் அப்படின்னு நடிப்பை தெளிச்சிருப்பாரு. அடுத்த ஃப்ரேமில் ஜெயம் ரவி ஆஸ் அருள்மொழிவர்மன் என்கிற பொன்னியின் செல்வன்னு காடு விடுறாங்க. அடுத்த ஃப்ரேம்ஸில் வந்தியத்தேவனோட விஷுவல்ஸ் வருது. நான் ஆதித்த கரிகாலனின் நண்பன் வல்லவரையன் வந்தியத்தேவன், என் இளவரசரோடு தோளோடு தோல் நின்று போர் செய்யும் பாக்கியம் எனக்கு கிட்டியது அப்படின்னு டைலாக் வருது. இந்த டைலாக் வந்தியத்தேவன் போராடமெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. கார்த்தியை காட்டின ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. முத்திரை மோதிரத்தை சோழ காவலர்கள் கிட்ட காட்டுற அந்த ஷாட், அப்புறம் அதே காவலர்கள் வந்தியத்தேவனை மரியாதையோடு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்தியத்தேவன் தஞ்சாவூர் கோட்டையை பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த ஃப்ரேம் கடம்பூர் கோட்டை வீரர்கள் முன்னாடி வசனம் பேசுறது. இந்த ஃப்ரேம் சுந்தர சோழன் கிட்ட ஐஸ் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த ஃப்ரேம்லயே இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி கார்த்தி சும்மா பறந்து பறந்து கடம்பூர் வீரர்கள் கூட சண்டை போட்டிருக்காரு.
அப்படியே அவர் குதிரை மேலே போர்க்காட்சியில் இருக்க மாதிரி ஷார்ட்ஸ் வைட் ஆங்கிள்லையும் க்ளோஸ் ஷார்ட்லையும் காட்டியிருந்தாங்க. அப்படியே கார்த்தியாஸ் வல்லவரையன் வந்தியத்தேவன் நேம் கார்டு வருது. அப்புறம் ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் பேசிக்கிற மாதிரி ஒரு காட்சி. கடம்பூர் சம்பவராயர் மாளிகையில் ஏதோ நடக்க இருப்பதாக உளவு செய்தி வந்துள்ளது, அதை அறிந்து வர வேண்டும்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்தியத்தேவன் கிட்ட ரெண்டு ஓலையையும் கொடுத்து விட்டுறாரு. இந்த ஃப்ரேமில் வந்தியத்தேவன் அவன் காதில் வாகைப்பூ வச்சுருக்கான். யூஸ்வலாக போரில் வெற்றி பெற்ற அப்புறம் ஜெயிச்ச படை வீரர்கள் வாகைப்பூ வச்சுக்கிறது வழக்கம், அதை தான் காட்டியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு கதை ராஷ்டிரகூடர்கள் போர்லேருந்து ஆரம்பிக்குது. அதில் வந்தியத்தேவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். அதை வச்சு ஆதித்த கரிகாலன் அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அது என்ன ஏது என்னாச்சுன்றதான் மிச்ச கதையே. இந்த ஃப்ரேமில் கார்த்தி கடம்பூர் கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி காட்டுறாங்க. ஃப்ரேம்ஸ்லாம் அப்பா செதுக்கியிருக்காங்க. கடம்பூர் கோட்டைக்கு உள்ளே போன வந்தியத்தேவன் அங்கே நடக்கிற குறவை கூத்தை ஆணு பார்த்து ரசிக்கிறான். அவன் நண்பன் கந்தமாறனையும் சூப்பர்டா மச்சான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தட்டி தரான். தேவரன் நாட்டம் பின்னாடி ஓடிட்டுருக்கு. பா அந்த பாட்டு தாங்க மங்கி சாட்டிங். சீரியஸாகவே அது வேறு லெவலில் இருக்குது. அதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். அப்புறம் ஒரு ஃப்ரேம், இதை சொல்லியாகணும், இதுதான் அந்த நடுநிசை கூட்டம் நடக்கிற காட்சி. சம்புவராயர் பெரிய பழுவேட்டரையர் தலைமையில் நடக்கிற கூட்டம். இந்த ஃப்ரேமில் சுற்றி சிற்றரசர்கள் உட்காந்துருக்காங்க. சைடில் நிற்கிற அந்த காவல்காரங்க நிழலை ஒரு ஷார்ட்டாக வச்சு அந்த நைட் லைட்டிங்கை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா காளி தெய்வம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பல்லக்கோட டாப் போர்ஷனை காட்டுறாங்க. அப்புறம் அதே பேக்ட்ராப்பில் ஒரு சிலர் வாழை மட்டும் பிடிச்சி ஏதோ சபதம் மாதிரி போடுறாங்க. இந்த சம்பவத்தை வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரியாமல் இவங்க உளவு பார்க்கறது கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் யார் யாருக்கு கீழே வேலை செய்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்க வந்தியத்தேவனும் சரி ஆழ்வார்க்கடியான் நம்பியும் சரி இனிஷியல் டேஸில் பார்த்துக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி தான் நடுநிசை கூட்டம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க போட்டில் உட்காந்துட்டு. அடுத்த ஃப்ரேமில் இந்த நடுநிசை கூட்டமோட நாயகன் மதுராந்தகனை காட்டுறாங்க. காளாமுகர்களை கூட்டிகிட்டு வர அப்படி. அடுத்து அவர் அம்மா செம்பியன் மாதேவி கிட்ட என்ன வாழாலும் சரி எனக்குரிய அரியணையை நான் கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு. அடுத்த ஷாட்டு 10 வருஷம் கழித்து இந்த ரெண்டு நடிகர்கள் பார்த்துக்கிற சீன். 1001 கார்த்தி பார்த்திபன் காம்போ பொன்னியின் செல்வனில் ரிப்பீட் ஆகுது. வந்தியத்தேவனை கோட்டைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த வீரர்கள் நேராக கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரின் முன்னாடி வச்சு நிறுத்துறாங்க. அங்கே அந்த மனுஷன் எவனையோ வச்சு உரி உரின்னு உரிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த வந்தியத்தேவன் கண்ணில் ஒரு மரண வீதி. அதுக்கப்புறம் எடுத்தேன் பாருங்க ஒரு ஓட்டம் அப்படின்னு வந்தியத்தேவன் துண்டக்கானோ துணியக்கானோன்னு அறக்க பறக்க அங்கேருந்து ஓடி வர மாதிரி காட்டுறாங்க. பின்னாடி கடம்பர சிடம்பரன்னு ராட்சச மாமனை சாங்லேருந்து ஓக்கல் பீஜியம் வருது. ஒரு ஜோனுக்கு எடுத்துகிட்டு போகுது அந்த மியூசிக் இந்த சீனோட சிங்க் ஆகுறப்போ. வந்தியத்தேவன் திருச்சு ஓடிட்டு இருக்கான். சின்ன பழுவேட்டரையர் ஆட்கள் துரத்திட்டே இருக்காங்க. மார்க்கெட்டில் எவனையும் விட்டு வைக்காமல் அங்கே இங்கேன்னு ஸ்டண்ட் பண்ணி ஒரு ட்ராமா நடக்கிற கோஷ்டி கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிடறான். அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தினால் அங்கே கம்சன் ட்ராமா இருக்குது. அங்கே கம்சனாக வேஷம் போடுற பொண்ணுக்கு பதிலாக நம்ம தலைவரே கம்சனாக மாறிடுறாரு. அந்த கம்சன் வேஷம் போட்டுட்டு அன்னப்பறவை போட்டில் குந்தவையை பார்க்குறான். பா குந்தவையா த்ரிஷா பிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த கம்பீரம் அழகு கருணை காதல்னு நவரசமும் தாண்டவம் ஆடுது. அடுத்து அவங்க நேம் கார்டு த்ரிஷா ஆஸ் குந்தவைன்னு வருது. ஸோ ஹீரோ ஹீரோயின் பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இது கதைப்படி இது உங்களோட தேர்ட் மீட்டிங் சீன் தான். இங்கே தான் குந்தவைக்கிட்ட குந்தவைக்கான ஓலையை வந்தியத்தேவன் கொடுக்குறாரு. அப்புறம் நடந்த எல்லாத்தையும் வந்தியத்தேவன் குந்தவைக்கிட்ட ஒப்பிச்சிருவாரு. இதெல்லாம் கேட்ட குந்தவை இது சரிப்பட்டு வராது, நீங்கள் போயிட்டு இலங்கையில் இருக்க என் தம்பி அருள்மொழிவர்மரை கூட்டிகிட்டு வாங்க, ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரலி இந்த சீனில் கார்த்தி த்ரிஷா அவங்களோட கண்ணு மட்டுமே பேசிக்குது. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம அருள்மொழிவர்மனை யாரோ தண்ணிக்குள்ளேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. அது யார் இது என்ன சீன்னு போக போக சொல்கிறேன். அந்த சீனில் ஜெயம் ரவி அப்படியே கெத்தாக ஒரு பார்வை பார்க்குறாரு பாருங்கள், தக்காளி கொல மாச மூமெண்ட்டு. அடுத்த கட்டில் நம்ம வந்தியத்தேவனும் அந்த தண்ணி ஃபைட்டுக்குள்ளே இருக்காரு. இந்த சீன் நாவலில் இல்லவே இல்லை, வேறு மாதிரி வந்திருக்கும். ஆனால் அதில் இருக்க எமோஷனை வேறு சீன் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. அருள்மொழிவர்மன் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் நம்பி மூணு பேரும் புத்த பிக்ஸுக்களை பார்க்க போகிறாங்க. போகிற வழியில் இந்திர விழா நடக்கும். அங்கே ஆபத்து உதவிகள் அருள்மொழிவர்மரை போட்டு தள்ள பார்ப்பாங்க. ஒரு தூண் கட்டியை தள்ளி விடுவாங்க. அப்போ அந்த நேரம் மந்தாகினி வந்து காப்பாற்றுவாங்க. இதே சீன் கோர் எமோஷன் மட்டும் ஒன்றா எடுத்து அதை வேறு மாதிரி ட்ரமாட்டிக்காக இல்லாமல் சினிமேட்டிக்காக மணி சார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா வந்தியத்தேவன் அருள்மொழிவர்மர் ஆழ்வார்க்கடியான் நம்பி மூணு பேரும் ஒரு குதிரை ரதத்துக்குள்ளே உட்காந்துட்டு எங்கேயோ பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ அந்த வண்டி ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணுது. அப்பன்னு பார்த்து அந்த ஆபத்து உதவிகள் படை அருள்மொழிவர்மரை அட்டாக் பண்ண அம்புகளை விடுறாங்க கீழேருந்து. ஆக்சுவலாக ஆபத்து உதவிகள் படை கிட்டத்தட்ட 50 to 100 நூறு பேர் இருப்பாங்க. அதுக்கு மெயின் ஹெட் ரவிதாசன் தான். அவங்க போட்ட ஸ்கெட்சில் ஒரு ஸ்கெட்ச் இலங்கையில் இருக்க அருள்மொழிவர்மனை தூக்கணும், அதுக்கு தான் இந்த அட்டாக் பண்ணுறாங்க. அதில் பாலத்துக்கு கீழேயே அந்த வண்டி விழுந்துருது. அதனால தான் அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவனும் அந்த படைக்கு எதிராக தண்ணியிலேருந்து சண்டை போடுறாங்க. இவங்களை காப்பாற்ற தான் ஊமைராணி மந்தாகினி தேவி வராங்க. யானை மேலே உட்காந்து அங்கே இருக்க கும்பலையும் அடித்து போடுறாங்க. அவங்க மூஞ்சியை ஃபஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணுவாங்க ஆடியன்ஸுக்கு, கதைக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ்க்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் நாவல் எமோஷன் மாறாமல் மணி சார் ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காரு. அடுத்த ஷாட்டில் ஆதித்த கரிகாலன் அவர் நண்பன் பார்த்திபேந்திரனாக பண்ணுற விக்ரம் பிரபு கிட்ட எதையோ சொல்லி கத்துறாரு. அப்படியே பேபி சாரா சின்ன நந்தினி ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸை காட்டுறாங்க. சின்ன வயசு ஆதித்த கரிகாலன் சின்ன நந்தினியை பார்த்து ஃப்ளாட் ஆகி போயிடுறாரு. அப்படியே தங்கச்சி குந்தவையும் அண்ணன் ஆதித்த கரிகாலனும் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன். இது நாவல்லையும் இருக்கும், ஆனால் அது ஆதித்த கரிகாலனோட பட்டாபிஷேகம் அப்போ வரும். மூவியில் இது எந்த சீன் ஆர்டரில் மணிசர் வச்சிருக்காருன்னு தெரில. இதில் குந்தவை கொண்டையும் இல்லை, ஸோ இது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக கூட இருக்கலாம். பார்த்திபேந்திரன் கிட்ட சொல்கிற மாதிரி ஆர் ப்ரெசன்ட் ஸ்டோரி நடக்கிறப்போ குந்தவையும் ஆதித்த கரிகாலனும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு காட்டியிருக்கலாம். படத்தில் பார்த்தா தான் தெரியும். தஞ்சையில் நான் கால் வைக்க மாட்டேன்னு ஆதித்த கரிகாலன் குந்தவை கிட்ட சொல்கிறாரு. குந்தவை அதுக்கு ஏன் நந்தினி நாளையான்னு கேட்குறாங்க. ஆதித்த கரிகாலன் ஒரு ஷூ போட்டுட்டு இல்லை உன்னால் அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன வயசில் இவங்க ரெண்டு பேரோட லவ்வை பிரித்து விட்டதே குந்தவை மேடம் தான். அப்படியே சின்ன ஆதித்த கரிகாலன் நந்தினின்னு கத்த தோம் தோம்னு ஒரு பிஜிஎம் வருது. நம்ம உலகலைக்கு ஐஸ்வர்யராய் பெரிய நந்தினியாக இருக்காங்க. விளக்கு ஏற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பின்னாடி ஓவியங்கள்லாம் இருக்கிறத பார்த்தா இது லதா மண்டபமாக தான் இருக்கும். பெரிய பழுவேட்டரையரை வரவேற்க ரெடி ஆகிட்டுருக்காங்க போல. அப்போவே ஐஸ்வர்யராய் பச்சன் ஆஸ் நந்தினின்னு நேம் கார்டு போடுறாங்க. அப்படியே பல்லக்கு திரைய ஒரு கை வச்சு நந்தினி நகர்த்துறாங்க. பா தக்காளி மரண மாசு அப்படி ஒரு ஃப்ரேமு. அடுத்து விளக்கு பற்ற வச்ச நந்தினி அடுத்த பிரச்சனைகளையும் பற்ற வைக்கிற மாதிரி ஒரு டைலாக் பெரிய பழுவேட்டரையர்கிட்ட பேசுகிறாங்க. அருண்மொழியையும் ஆதித்த கரிகாலரையும் நாம் ஒன்று சேர விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது அருண்மொழிவர்மரையும் கரிகாலனையும் நம்ம பார்க்கவே விடக்கூடாது. ஒன்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம போட்ட மொத்த பிளான்லேயும் மண்ணலி போட்டுருவானுங்க. நம்ம நடுத்தெருவில் தான் வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனில் டைலாக் பேசுகிறாங்க. இதெல்லாம் காதில் வாங்கினாரா வாங்காமல் இருந்தாரான்னு தெரியாமலே அந்த மனுஷன் பெரிய பழுவேட்டரையர் நந்தினியை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. அடுத்த ஷாட்டில் ஆதித்த கரிகாலன் நெஞ்சில் யாரோ அம்பு விட்டுட்டு தாக்குறாங்க. அவர் அப்படியே கீழே விழுகிறாரு. இது அநேகமாக சுந்தர சோழனோ இல்லை குந்தவையோட கனவாக தான் இருக்கணும். ஆனால் இது ஒரு கனவு போஷன் தான். ஏதோ ஒரு சீன் லிங்க் பண்ணி எமோஷனை வெளியே கொண்டு வர இந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. என்னன்னு படத்தில் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஃப்ரேமில் நான் சொன்ன மாதிரி 50 to 60 பேர் படை கொண்ட பாண்டியன் ஆபத்து உதவிகள் ஹெட்டான ரவிதாசன் கையில் சூடமேத்தி அங்கே இருக்க மெம்பர்ஸ்க்கும் சூடமேத்தி விட்டு ஏதோ சத்தியம் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரேமில் ஜூம் போனீங்கன்னா ஒரு லேடியை நீங்கள் பார்க்க முடியும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ராக்கம்மா தான். நிம்மி ரஃபேல் அப்படின்னு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் அந்த ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் ஏதோ ஆயுதங்கள்லாம் இருக்க டென்ட்டுக்குள்ளேருந்து வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனும் அங்கே இருக்க ஆயுதங்களை வச்சு சண்டை போடுறாங்க. நிறைய ஆயுதங்களை வச்சு சண்டை போடுற மாதிரி சினிமேட்டிக்காக காட்டுறாங்க போல். நம்ம வந்தியத்தேவன் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த சண்டையை வாலண்டியராக கேட்டு வாங்கி கட்டிப்பான். ஆக்சுவலி இந்த ஃபைட்டை அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவனும் எதிரிகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம டீசரில் பார்த்த பெரிய பழுவேட்டரையர் குதிரையில் வர ஷாட்டை காட்டுறாங்க. பெரிய வேளார் கேரக்டர் பண்ணுற பிரபு சார் வெற்றிவேல்னு கத்திட்டு வராரு. அடுத்த ஃப்ரேமில் பார்த்திபேந்திரன் பல்லவன் விக்ரம் பிரபு ராஷ்டிரகூடர்கள் கேங் கூட சண்டை போட்டுட்ருக்கா அப்படி. அப்புறம் யானை நடுக்காட்டில் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கு. யானை மேலே அருள்மொழிவர்மர் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வராரு. பின்னாடி பூங்குழலியாக பண்ணுற ஐஸ்வர்யா லட்சுமி உட்காந்துருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஹேரில் சுருண்ட மாதிரி இந்த ஃப்ரேமில் பூங்குழலிக்கு ஹேர்ஸ்டைல் வச்சு விட்ருக்காங்க. அடுத்த ஃப்ரேமில் அதே காட்டில் வந்தியத்தேவனும் ஏதோ ஒரு மாறு வேஷத்தில் வால் எடுத்துகிட்டு வரான். இது வேறு எந்த சீனும் இல்லை, பெரிய வேளார் ஆட்கள் கிட்டேருந்து தப்பிச்சுட்டு ஓடி வர சீன் தான். ஆக்சுவலாக வந்தியத்தேவன் மாறு வேஷம் போட்டு வைத்தியர் சீரன் மாதிரி தான் இலங்கைக்கே வருவான். ஸோ அந்த கெட்டப்பை இங்கே மெயின்டைன் பண்ணுறாரு போல். இந்த குதிரையை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இது வந்தியத்தேவன் குதிரை செம்பன் இல்லை, பெரிய வேளார் கேங்கிலேருந்து அடித்து பிடுங்கிட்டு வந்த குதிரை. வந்தியத்தேவன் யார் இப்படி வெறி கொண்டு துரத்திட்டு போகிறான்னு படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த சீனில் குந்தவை நீராடிட்டு வராங்க. வானத்தி அவங்கக்கிட்ட அவசரமாக ஏதோ செய்தி சொல்லணும்னு வராங்க. அது என்ன செய்தின்னு நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஃப்ரேமில் ஒரு டோரை ஸ்லோவாக ஆதித்த கரிகாலன் ஓப்பன் பண்ணுறாரு. என்னெல்லாம் நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஃபேஸில் அவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஒரு செகண்ட் எனக்கு ராவணன் வீரா கண்ணு முன்னாடி வந்துட்டு போனாப்ல. இது வீரபாண்டியன் தலையை வெட்டுற அந்த சீனாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. இது ஃப்ளாஷ்பேக் சீன் தான்.
இது இன்டர்வலாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம். அடுத்த ஃப்ரேமில் நம்ம மணி சாரோட ஐகானிக் மிரர் ஷாட்டில் நந்தினி கொலைவாள் வச்சு பார்க்குறாங்க. அடுத்ததாக அந்த சுழல் காற்று சீனை காட்டுறாங்க. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த சோழர்கள் கப்பலை பெரிய பழுவேட்டரையர் தான் அருள்மொழிவர்மரை கைது பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருப்பாரு. ஆனால் அந்த கப்பலை அரபிய கடல் கொள்ளையர்கள் அபேஸ் பண்ணிடுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ரவிதாசனன்கோ மாட்டிக்கும், வந்தியத்தேவனும் மாட்டிப்பான். ரவிதாசனன்கோ இப்படியோ தப்பிச்சிருவாங்க, ஆனால் நம்ம வந்தியத்தேவன் சுழல் காற்றுலையும் நெருப்புலையும் மாட்டிப்பான். நாவலில் ஜஸ்ட் அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவனை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் மூவியில் கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வச்சு காப்பாற்றுற மாதிரி இருக்குது. அடுத்த ஃப்ரேமில் இலங்கை மன்னன் மகிந்தன் படையை காட்டுறாங்க. அடுத்து நந்தினியோட ஒரு ஃப்ரேமை காட்டுறாங்க. பின்னாடி ஒரு நெருப்பு பந்தம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பு பந்தம் மாதிரியே இவங்களோட கண்களும் எரிஞ்சிட்ருக்கு. அவங்க எக்ஸ்பிரஷனில் ஒரு வஞ்சனை, வேதனை, கோபம், ஏக்கம்னு எல்லாமே தெரியுது. அடுத்த ஷாட்டில் மகிந்தனோட அந்த இலங்கை படை அம்புகளை ஏவிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனில் சினிமாட்டோகிராஃபி கோல மாசு. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பொன்னியின் செல்வன் படை வருது, அவங்கள தான் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சைடு நம்ம ஆதித்த கரிகாலனோட போர்க்களத்தை காட்டுறாங்க. பார்த்திவேந்திரன், ஆதித்த கரிகாலன், வந்தியத்தேவன் மூணு பேரும் வர மாதிரி ஒரு ஷாட்டு. விஷுவல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரிங்க. அப்படியே ஒவ்வொரு ஸ்னாப்லேயும் வந்தியத்தேவன், அருள்மொழிவர்மர், ஆதித்த கரிகாலன் அவங்களோட வாழை வச்சு டக் டக்னு ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அட் லாஸ்ட்டாக பொன்னியின் செல்வன் அப்படின்னு டைட்டில் போடுறாங்க. அடுத்த ஃப்ரேமில் நந்தினி அப்படியே ஏக்கமாக அந்த அரியணையை பார்க்குறாங்க. பா செம ஷாட்டு. இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டெனிரி ஸ்டார்கேரியன் அண்ட் அயன் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. நாங்கள் ஆல்ரெடி பொன்னியின் செல்வன் அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட கம்பேரிசன் வீடியோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் போட்டிருப்போம், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஈவெண்ட்டில் மணி சார் ஒரு விஷயம் அழகாக சொன்னார். லைக்கா ப்ரொடியூசர் சுபாஷ்கரன் செக்கச்சிவந்தமான அப்புறம் என்ன பணம் பண்ணலாம் மணி சார்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மணி சார், நான் அடுத்து பொன்னியின் செல்வன் தான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. சுபாஸ்கரன் பாகுபலி பத்மாவத் மாதிரி இருக்குமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மணி சார், கல்கி எப்படி நினச்சாரோ அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மணி சார் பொன்னியின் செல்வனை 40 வருஷமாக தூக்கி சுமக்கிறாரு. அவரோட கற்பனை ரொம்ப அழகாக இருக்குது. பல பிரச்சனைக்கு அப்புறம் மணி சார் இந்த பொன்னியின் செல்வன் படத்தை வெற்றிகரமாக எடுத்து முடிச்சிருக்காரு. சார், நீங்கள் உங்கள் கனவு மட்டும் நிறைவேற்றலை, எங்கள் கனவையும் சேர்த்து நிறைவேற்றிருக்கீங்க. இதுக்கான நன்றி கடனை செப்டம்பர் 30 உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம். யார் பார்த்தாலும் பிடிக்கிற கதையம்சம் கொண்ட படம் தான் பொன்னியின் செல்வன். அதோட வெற்றி என்றைக்கும் நிச்சயமாயிடுச்சு. நம்ம கூடிய சீக்கிரம் காலை தூக்கி நடக்கிற காலம் வந்துருச்சு. பிஎஸ் படை, நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரெய்லர் என்ஜாய் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. ரிலீஸ் ஆன 4 டீகோடிங் வீடியோ, லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறோம். ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடந்த எல்லாத்தையும் நரேஷன் டைப்பில் ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்காண்டி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பொன்னியின் செல்வன் மூவி அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொன்னியின் செல்வன் முழு கதையை ஸ்பாயிலரே இல்லாமல் எங்கள் சேனலில் ஆல்ரெடி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு படம் பார்க்குறப்போ வர கேரக்டர்ஸ் எதுவும் குழப்பாது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஐகார்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.